காலையில் எழும்பி உங்களுடைய முகம் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு நீங்கள் எவ்வளவு மேக்கப் போட்டாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்க போகிறதில்ல. உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய மைண்டையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கொள்ளணும்னா முதல் நாள் இரவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிம்பிளான வேலை. இன்னமும் இந்த நல்ல பழக்கத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா மற்றவங்க பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பீங்க, அது மட்டும் இல்லை ரொம்ப சுறுசுறுப்பானவராக இருப்பீங்க. சொல்கிறது நிஜமானு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ரோஸ் ஓமன் லைஃப். நம்பிக்கையாக ரெண்டு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் எலும்பக்குள்ளேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏண்டா ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா கையில் ஒரு சின்ன வலி, அந்த வலியோடு போயிட்டு பெருசாக எதுவும் செய்யவும் இயலா. இருந்தாலும் நான் யோசித்தது, அங்கே போய் எங்களால் முடிஞ்சதை பண்ணினாலும் அந்த நாள் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு என்னோட மைண்டு சொன்னிச்சுது. அது போல் உண்மையாகவே ஒர்க் அவுட் முடிஞ்சு வெளியே வந்ததும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிது. காலையில் எழும்பும் போது உங்களுடைய முகம் ஃப்ரெஷ்ஷாக இல்லையா, உங்களோட மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லையா, இதுக்கு முதல் காரணம் நீங்கள் இரவு சாப்பிட்ட சாப்பாடு. எப்பயுமே இரவையில் ஹெவி ஃபுட் எடுத்துக்கொள்ளாதீங்க, இரவையில் செரிமானமாகிறது குறை. அதால் இரவையில் நீங்கள் தூங்குறதுக்கு முதல்ல டைஜஸ்ட் ஆகிற ரொம்ப சிம்பிளான ஃபுட் எடுத்துக்கொள்ளுங்க, அதுவும் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு காலையில் எழும்புக்குள்ளே பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து மற்றவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி நாங்களும் அவங்க பண்ணுறதை பண்ண போகக்கூடாது. ஏன்னா வாழ்க்கைன்றது அடுத்தவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள ஓட்டப்பந்தயம் இல்லை. அதனால் மற்றவங்களை பார்த்தோ, கூட பிறந்தவங்களை பார்த்தோ, சொந்தக்காரவங்களை பார்த்தோ அவங்களோட வாழ்க்கையை உங்களோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணிக்கொள்ளாதீங்க. உங்களுடைய கனவு எதுவோ, உங்களுடைய லட்சியம் எதுவோ, அதை நோக்கி மட்டும் ஓட தொடங்குங்க. நாளடைவில் நீங்கள் ஒரு யூனிக்கான தன்னம்பிக்கையுள்ள மனிதனாக மாறுவீங்க. சிந்திச்சு பாருங்கள். நன்றி.